கரை நீக்கும் முறைகள், துருப்பிடித்த கரையை எவ்வாறு நீக்கிறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த துருப்பிடித்த கரையை நீக்கிறதுக்கு துணியின் மேலே இந்த துருப்பிடித்த கரை படிஞ்சிருச்சுன்னா துணியின் தோற்றம் வந்து கவர்ச்சி இழந்துடும். இந்த கரை நீங்கள் 3 பங்கு தண்ணீரையும் 1 பங்கு ஆக்சாலிக் ஆசிட்டையும் கலந்து கரை மீது உபயோகிக்கணும். பிறகு சோப்பு போட்டு குளிர்ந்த நீரை கொண்டு அலசி வெயிலில் காய வைக்கணும். அப்படி காய வச்சனா தான் துருப்பிடித்த கரை நீங்கும். அடுத்து புல் இலை தலை கரையை நீக்கணும். இவ்விதம் பட்ட இடத்தில் ஸ்பிரிட் அல்லது பெட்ரோலை சிறிதளவு ஊற்றி சில மணி நேரம் ஊற வைத்து பின் சன்லைட் சோப்பு போட்டு அலசி வெயிலில் காய வைத்தால் புல் இலை தலை கரை நீங்கிவிடும். தார் கரை நீக்குதல். தார் கரைப்பட்ட இடத்தில் சிறிதளவு மண்ணெண்ணெயை விட்டு நன்றாக தேய்த்து 5 நிமிடம் கழித்து சன்லைட் சோப்பை போட்டு தேய்த்து துவைத்து அலசி காய வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் தார் கரை நீங்கிவிடும். வண்ணக்கரையை நீக்குதல். இந்த கரைப்பட்ட இடத்தில் டர்பன்டைனை கொண்டு தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து கசக்க வேண்டும். பிறகு சன்லைட் சோப்பினால் வெந்நீரில் கசக்கி குளிர்ந்த நீரில் அலசி வெயிலில் காய வைக்க வேண்டும். துணிகளின் மேல் படிந்த கரைகளை நீக்கும்போது அகலமான பாத்திர பொருள்களில் தண்ணீரை வைத்து அதன் மூலம் துணிகளின் கரைகளை நீக்கவும். இரத்தக்கரை பட்டுவிட்டால் சோப்பு பொடியை போட்டு துணியை ஊற வைத்து வெந்நீரில் சோப்பை வைத்து துவைத்து அலசி வெயிலில் காய வைக்க வேண்டும். இந்த முறைகளில்தான் துணியில் ஏற்படும் கரைகளை நாம் நீக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.